அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹசீனாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்றைக்கி பாய் வீட்டு மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தால்ச்சா நம்ம பிரியாணி கூட, புலாவு கூட, கீரைஸ் கூட சாப்பிட ரொம்ப எம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் பாதி ரேஷியோ அளவுக்கு, அதாவது அரை கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் அலாசி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யாக கூட சேர்த்திக்கலாம். இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போது 200 கிராம்ஸ் அளவுக்கு மட்டன் எலும்பாக சேர்த்திருக்கேன். பீசஸாக சேர்க்குறத விட எலும்பாக சேர்த்திக்கிட்டால் அது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் 2 டொமேட்டோவை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தை இருந்த போல் கம்மி ஜாஸ்தி பார்த்து சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். சேர்த்து ஒரு நிமிஷம் இதெல்லாம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் எண்ணெயிலே வறுக்கிறதுனால குழம்பு நல்லா கலராக இருக்கும். அதனால தான் மசாலாலாம் எண்ணெயில் வறுத்துக்கிறோம். இப்போ இதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி ஒரு சுமாராக கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை இதில் சேர்த்திக்கலாம். பருப்பை சேர்த்திட்டு ஒரு 5 to 6 விசில், அதாவது நம்ம போட்டிருக்க எலும்பெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 5 to 6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பருப்பு உங்களுக்கு ரொம்ப ஸ்மாஷ் ஆகி வரக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு வெந்திருக்கணும். ஆனால் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் தான் தால்ச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்திக்கலாம். தால்ச்சாவில் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி சேர்க்குறதுனால இது தனியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாகிடும். இப்போ இதில் நமக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்திக்கலாம். நான் கத்திரிக்காயும் சுரக்காயும் சேர்த்திருக்கேன். இதில் வாழைக்காவும் மாங்காவும் சேர்த்துனா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த சீசனில் கிடைக்காதனால நான் கத்திரிக்காயும் சுரக்காவும் மட்டும் சேர்த்திருக்கேன். காய்கறியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் உதவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு உதவ செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். கரம் மசாலா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கரம் மசாலா சேர்த்திக்கிட்டால் இதோட வாசம் ரொம்ப கமகமன்னு வரும். அதனால் லாஸ்ட்டாகவே சேர்த்திடுங்க, ஃபஸ்ட்டாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து விட்டதுக்கப்புறம் இப்போது இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை கொஞ்சோண்டு இதில் சேர்த்திக்கலாம். புளியை பார்த்து சேர்த்திக்கோங்க. சப்போஸ் டொமேட்டோ உங்களுக்கு புளிப்பாக ஜாஸ்தியாக இருந்தால் புளியை கம்மி ஜாஸ்தி பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். ஆனால் நான் மூடி போட்டு 1 விசில் விட போகிறேன். 1 விசில் விடுறதுனால காய்கறியெல்லாம் ரொம்ப குழஞ்சியெல்லாம் வேகாது, கரெக்டாக வெந்து தான் இருக்கும். இப்போ 1 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், காய்கறி எல்லாம் எதுவும் உடையில, அப்படியே முழுசு முழுசாக தான் இருக்குது. பாருங்கள், கத்திரிக்காய் சுரக்காய் எல்லாம் அப்படியே பீசஸாக அப்படியே இருக்குது.
லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நம்ம பிரியாணி கூட புலாவு கூட கீரைஸ் கூட எல்லாம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.